டிவிஎஸ் என்ற மூன்றெழுத்து நிறுவனத்தை டிஎம்கே என்ற மூன்றெழுத்தின் தலைவராக வாழ்த்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். எனது தந்தை என்பதை விட நான் தலைவராக போற்றக்கூடிய தமிழ்நாடு தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இதுதான் நூற்றாண்டு. வேணு சீனிவாசன் அவருடைய தந்தை டிவிஎஸ் குடும்பங்களின் முக்கிய தூணாக விளங்கிய மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்களுக்கும் இதுதான் நூற்றாண்டு. தமிழ்நாட்டோட தொழில்துறை அடையாளங்களில் டிவிஎஸ் முக்கியமானதுங்கிறத யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. டிவிஎஸ் நிறுவனத்தை பற்றி நான் உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை. தமிழ்நாட்டோட தொழில் முகத்தை காட்டணும்னா அதுக்கு ஒரு முகமாக டிவிஎஸ் நிறுவனத்தை காட்டலாம். இதுக்கு அடித்தளம் அமைச்சவர் தொழில் மேதைகளில் ஒருவரான டிவி சுந்தரம் அவர்கள். இன்னைக்கு லட்சக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் எத்தனை வந்தாலும் ஏழைகளுக்கு வாகனமாக இருந்தது டிவிஎஸ் 50 வாகனம்தான். ஏழைகளைய சிறு வியாபாரிகளோட வாழ்க்கையில் விளக்கேற்றிய ஒளிவிளக்கு அந்த வாகனம். தென் மாவட்டத்தில் அதிலும் குறிப்பாக கிராமப்புறங்களுக்குள்ள முதல்ல போன வாகனம்தான் டிவிஎஸ் தான். இதை உருவாக்கினவர் திருக்குறுங்குடி வெங்கராம் சுந்தரம் அவர்கள். டிவி சுந்தரம் குரூப்ஸ் நிறுவனங்களை உருவாக்கின தொழில்துறை மேதை அவர். வழக்கறிஞராக இருந்து தொழிலதிபர் ஆனவர் அவர். அந்த காலத்தில் திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கம் என்பது மிகப்பெரிய அறிஞர்கள், அரசியல் தலைவர்கள் சொற்பொழிவாற்றும் இடமாக அது இருந்துச்சு. இப்போவும் அந்த அமைப்பு நூலகத்தோடு இயங்கிட்டு வருது. அந்த திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கத்தில் உரையாற்ற வந்த வழக்கறிஞர் நார்டன் அவர்களது உரையை கேட்டு தொழில்துறையில் இறங்கினார் டிவி சுந்தரம் அவர்கள். 1912 மதுரையை மையமாக கொண்டு பேருந்து சேவையை தொடங்கினார். தஞ்சாவூர் புதுக்கோட்டை தான் அவர் முதன் முதலாக பேருந்து இயக்கின வழித்தடம். அந்த காலத்தில் சரியான சாலை வசதிகள் இல்லை, அதனால் சாலைகள் போடுகிற ஒப்பந்தத்தையும் எடுத்தார். சாலைகளில் இரும்பு அணிகள், மாட்டு லாடம் அதிகம் கிடக்கும், இதனால் பேருந்து டயர் பஞ்சர் ஆகும். எனவே இதை முன்கூட்டியே எடுக்க காந்த வாகனத்தையும் வச்சிருந்தார். ரெண்டாம் உலக போர் நடந்த காலத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்தது. உடனே கரிவாயு மூலம் வாகனத்தை இயக்கக்கூடிய பங்க் வச்சார். பேருந்து இயக்கிறது, பாகங்களை தயாரிக்கிறது, வாகனங்களை உருவாக்குறது, கிளை தொழில்கள் எல்லாத்தையும் தொடங்கினாங்கன்னா இன்னைக்கு 80 நாடுகளில் டிவிஎஸ் நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தகைய மாபெரும் மனிதர் தன்னுடைய வாரிசுகள் எல்லோரையும் தொழில்துறையில் ஈடுபடுத்தி வளர்த்திருக்கிறார். தாத்தா, மகன், பேரன், கொல்லு பேரன்னு டிவிஎஸ் என்ற மூன்றெழுத்தை காப்பாற்றிக்கிட்டு வராங்க. டிவி சுந்தரம் அவர்கள் போலவே அவருடைய மகன் சீனிவாசனும் இந்த தொழிலில் புதுமைகளை புகுத்தி விரிவுபடுத்தினார். சீனிவாசன் அவர்களுடைய மகன் வேணு சீனிவாசன் அவர்களும் இதை இன்னும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். வாரிசுகள் திறமைசாலிகளாக இருந்தால் எதையும் காப்பாற்றலாம். அதுக்கு அடையாளமாக டிவிஎஸ் நிறுவனம் உயர்ந்து நிற்குது. வாரிசுன்னு சொல்கிறதுனால ஏதோ அரசியல் பேசுகிறதா யாரும் நினைக்க தேவையில்லை. வாரிசுகள் திறமைசாலிகளாக இருந்தால் எதையும் சிறப்பாக செஞ்சு வெற்றி கொடி நாட்டலாம்னு தான் நான் சொன்னேன். இன்றைக்கு நாம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி வரக்கூடிய சீனிவாசன் அவர்கள்
இந்த டிவிஎஸ் நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது முக்கிய பங்காற்றக்கூடியவர். தொழிலதிபர்களில் பல வகை உண்டு. சிலருக்கு நிர்வாக திறன் இருக்கும், சிலருக்கு தொழில்நுட்ப அறிவு அதிகமாக இருக்கும், சிலர் நேர காலம் பார்க்காமல் உடைப்பாங்க, சிலர் புதுமைகளை புகுத்துவாங்க, சிலர் தொழிலாளர்களை முக்கியம்னு நினைப்பாங்க. இவை அனைத்தையும் ஒரு சேர பெற்றவராக டி எஸ் சீனிவாசன் அவர்கள் இருந்தார். இதுதான் அவருடைய சிறப்புக்கு வெற்றியாக அமைந்திருக்கிறது. தனது தந்தை தீர்மானித்துக் கொடுத்த தொழிலை அப்படியே காப்பாற்றுபவராக மட்டும் இல்லாமல் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செலுத்துபவராகவும் டி எஸ் சீனிவாசன் அவர்கள் இருந்தார். அப்பாவோட நிறுவனமாக இருந்தாலும் அவர் இதில் முதன் முதலாக சர்வீஸ் மேனேஜர்ன்ற பொறுப்பில் தான் சேர்ந்தார். வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் சர்வீஸ் முதலாளியாக செயல்பட்டிருக்கிறார் டி எஸ் சீனிவாசன் அவர்கள். ஒரு இயந்திரத்தை எப்படி செயல்படுத்தணும் என்பதற்கான கையேட்டை அவர் தயாரித்ததாகவும் அதை ஒருத்தர் படித்தால சிறந்த தொழிலதிபராகிடலாம்னு படித்தப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, எல்லோரும் தங்களுக்கு தெரிஞ்ச தொழில் ரகசியத்தை வெளியில் சொல்லிவிட மாட்டாங்க. ஆனால் எல்லோருக்கும் கற்பிக்கக்கூடியவராக டி எஸ் சீனிவாசன் அவர்கள் இருந்திருக்கிறார். சேவைத்துறை நிறுவனமாக இருந்த டிவிஎஸ் நிறுவனத்தை உற்பத்தித்துறை நிறுவனமாக மாற்றினதில் பெரும் பங்கு டி எஸ் சீனிவாசனை சேரும். சென்னை பாடி பகுதியில் 300 ஏக்கர் நிலத்தை வாங்கினப்போ இவ்வளோ பெரிய நிலம் எதுக்குன்னு சில பேர் அப்போது தடுத்திருக்கிறாங்க. ஆனால் 25 ஆண்டுகள் கழித்து தேவைப்படும்னு தொலைநோக்கு பார்வையோடு சொல்லியிருக்கிறார் டி எஸ் சீனிவாசன் அவர்கள். சைக்கிள் போல் ஒவ்வொரு வீட்லேயும் மொபைல் இருக்கணும்னு சொல்லி அதை சாதித்து காட்டியவர் அவர் தான். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் ஓசூர் தொழிற்சாலையை உருவாக்க கடுமையாக உழைச்சார். துணிச்சலாக ரிஸ்க் எடுக்கக்கூடியவர், தொழிலாளர்களுடைய தொழிலாளராக இருந்திருக்கிறார், அவங்க நலனில் அக்கறை கொண்டவராக இருந்திருக்கிறார். இந்த சிந்தனை என்பது மரியாதைக்குரிய டி வி சுந்தரம் அவர்கள் மூலமாக வந்த சிந்தனை. காந்தியவாதியாக வாழ்ந்தவர் டி வி சுந்தரம் அவர்கள். முற்போக்கு எண்ணம் கொண்டவராக இருந்தார். இளம் வயதில் கணவரை இழந்த தன்னுடைய மகளுக்கு அந்த காலத்திலே மறுமணம் செஞ்சு வச்சார். தலைசிறந்த மருத்துவராக, சட்டமன்ற உறுப்பினராக, பிரதமர் நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் ஒன்றிய துணை அமைச்சராகவும் தீசு சவுந்தரம் அவர்கள் உயர்ந்தார். இப்போவும் சிலர் குழந்தை திருமணத்தை பச்சையாக ஆதரிச்சும் மறுமணம் செய்கிறதா இருந்தால் அதுக்கு மந்திரம் கிடையாதுன்னு சொல்கிற காலத்தில் 60 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முற்போக்காக சிந்தித்தவர் டி வி சுந்தரம் அவர்கள். இங்கே ஒரு புத்தகம் டிவிஎஸ் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு. டிவிஎஸ் செய்த சாதனைகளில் இதுவரை வெளியில் தெரியாத ஒரு சாதனை இது. தொழில் உற்பத்தி மற்றும் பெருக்கத்தின் வழி, வருமானத்தையும் வளர்ச்சியை மட்டும் பெருக்காமல் ஒருபடி மேலே போய் பல்லுயிரின் இருப்புக்கும் பெருக்கத்துக்குமே தொழில்துறை பயன்பட முடியும்னு டிவிஎஸ் நிறுவனம் காட்டியிருக்கு. அதுதான் இந்த புத்தகம். தமிழ்நாட்டின் தொழில்நகரமான ஓசூரில் டிவிஎஸ் இந்த உதாரணத்தை தொடங்கியிருக்கு. அங்கே நிறுவனம் இயங்க தொடங்கின 1976 காலகட்டத்தில் ஒரு குளத்தை உருவாக்கியிருக்காங்க. பறவைகள் வந்திருக்கு. நீர்நிலைகளில் மட்டுமே வசிக்கிற பெயிண்டட் ஸ்ட்ராக் எனப்படும் நாரைகளும் வர தொடங்கியிருக்கு. தொழிலை பெருக்க வந்தவங்க பல்லுயிர் பெருக மரங்களை நட்டிருக்காங்க. 20 ஆண்டுகளில் ஓசூரில் ஒரு காட்டையே டிவிஎஸ் உருவாக்கியிருக்காங்க. அதை பெயிண்டட் ஸ்டாக் என்ற இந்த புத்தகத்தில் ஆவணப்படுத்தியிருக்காங்க. எஸ்எஸ்டி அறக்கட்டளை மூலமாக 2500க்கும் மேற்பட்ட கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமங்களை மேம்படுத்தி வரார் திரு வேணு சீனிவாசன் அவர்கள். பெண்கள், குழந்தைகள் வளர்ச்சி, நீர் பாதுகாப்பு, வேளாண்மை, கால்நடை வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய பணிகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரீங்க. இதே போன்ற அறக்கட்டளைகளை நிறுவி
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழில் நிறுவனங்களும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு பங்களிக்கணும்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். நம்ம ஊர் பள்ளின்ற மகத்தான திட்டத்தை நான் தொடக்கி வச்சேன். சமூக சேவை எண்ணம் கொண்டவங்களோட முயற்சியையும் இணைச்சிக்கிட்டு அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இதன் மூலமாக தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தணும் என்பது தான் எங்கள் நோக்கம். நம்முடைய வேணு சீனிவாசன் அவர்களும் செஸ் விளையாட்டு வீரர் விஸ்வநாத் ஆனந்த் அவர்களும் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. திட்டத்தை நான் தொடங்கின முதல் நாளே 50 கோடி ரூபாய் மதிப்பிலும் இப்போது 158 கோடி ரூபாய் மதிப்பிலும் கொடைகள் வந்திருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் வெளியிலிருந்து கிடைச்ச முதல் பாராட்டு திரு வேணு சீனிவாசனுடைய பாராட்டு தான். அதை அவர் மறந்திருந்தாலும் நான் மறக்கலை. இயற்கை பேரிடர் காலங்களில் உதவி செய்கிற நிறுவனமாக டிவிஎஸ் இயங்கி வருது. கொரோனா காலத்திலையும் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கீங்க. சீனிவாசன் சர்வீஸ் ட்ரஸ்ட் என்ற பொருத்தமான பேரை வச்சுருக்கிறீங்க. அவரே சர்வீஸின் அடையாளமாக இருக்கிறார். டிஎஸ் சீனிவாசன் அவர்களுடைய 100வது விழாவை கொண்டாடிய நேரத்தில் அவரது தொழில் முயற்சிகளை, அவரது சமூக நோக்கங்களை அப்படியே பின்பற்றி வரக்கூடிய அருமை நண்பர் வேணு சீனிவாசன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். 100வது விழா நாயகர் சீனிவாசன் புகழ் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு அனைத்து துறையிலும் முன்னேறி வருது. அதில் குறிப்பாக தொழில்துறையில் அதிவேக முன்னேற்றத்தை கண்டு வருது. ஏராளமான புதிய புதிய தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வராங்க. தமிழ்நாடு அமைதிமிகு மாநிலமாக இருக்கிறது தான் இதற்கு காரணம். இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறத்தாழ 10 விழுக்காடு அளவுக்கு தமிழ்நாட்டின் பங்களிப்பு இருக்குது. 2024 ஜனவரி மாதம் நாங்கள் நடத்த இருக்கிற உலக முதலீட்டாளர் மாநாடு இதுவரை இப்படி எங்கேயுமே நடந்ததில்லைன்னு புகழப்படக்கூடிய அளவுக்கு நடத்தணும்னு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். டிவிஎஸ் போன்ற நிறுவனங்கள் இதில் முக்கிய பங்காற்றணும்னு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். தொழில்துறையை பொறுத்தவரை அரசு துறையும் தனியார் துறையும் இணைந்து செயல்பட்டு வளர்ச்சியை அடையணும். டிவிஎஸ் போன்ற புதிய புதிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உருவாகணும். 100வது விழாநாயகர் சீனிவாசனை போன்ற தொழில் மேதைகள் உருவாகணும். வேணு சீனிவாசன் போன்ற தொழில் முனைவோர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை. அதற்கு இது போன்ற விழாக்கள் ஊக்கமளிப்பதாக அமையும் என்பதை சொல்லி இந்த அளவில் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.